பச்சை பப்பாயா சாலட் பண்ணுறதுக்கு மரத்துலேருந்து பறிச்ச பப்பாயாவை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி அதோடய தோலை சீவி விதையெல்லாம் எடுத்துகிட்டு குயிக்காக இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளரிக்காய தோல் சீவி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு இடிக்கிறதுல இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு பல் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு ரெண்டு இந்த மாதிரி வச்சுட்டு குயிக்காக கிடு கிடு கிடுகுடுன்னு இடிக்க போகிறேன் இதே மாதிரி இடிக்கும் போது இதோட நேச்சுரல் ஜூஸஸ் வெளி வரும் அதோட டேஸ்ட்டே அருமையாக இருக்கும் இப்போ இதுக்கான ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ண போகிறோம் ஒரு பவுலில் பாதி மூடி லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துக்கலாம் ஏற்ற புளிப்புக்கு ஏற்ற மாதிரி இது ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கூடவே நம்ம ரெட் வைன் வினிகர் ஆட் பண்ண போகிறோம் ஹனி ஆட் பண்ண போகிறோம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறோம் இதை மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் டக்குனு வேர்க்கடலையே டோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு சாலட் போலில் நம்ம துருவி வச்சது நம்ம இடித்து வச்சது நம்மளோட ட்ரெஸ்ஸிங் நம்ம பீனட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கார்னிஷ்க்கு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கிடு கிடுன்னு மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த சாலட்டில் உப்பு இனிப்பு புளிப்பு காரம் க்ரன்ச் எல்லாமே இருக்கும் ரோப்ப பாயா சாலட் ரெடி